இளையராஜா இசையமைத்த ஒரே அஜித் படம் என் பணத்தை வளர மட்டும்தான். அதுக்கப்புறம் இளையராஜா அஜித் பண்ணவே இல்லை படம். டைரக்ஷன் இப்போ வேறு லெவலுக்கு போயிடுச்சு. நம்மளே நாமே அறிஞ்சிக்கணும். நம்மளே தப்பான ஒரு கணக்கு போட்டக்கூடாது. நமக்கு என்ன தகுதி இருக்குது, இப்போ சினிமா ஃபீல்டு எங்கே இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கிட உன்னை எறிந்தால், நீ உன்னை எறிந்தால் அதான் உண்மை. நம்மளை தெரிஞ்சுக்கணும். இப்போ போய் நான் டைரக்ஷன் போனால் அஜித் என்ன சொல்லப்பில்ல, ரமேஷ் கண்ணான் நீங்கள் படம் எடுக்கும்போது 50 லட்சம் கூட ஆகலை போட்டு ப்ராஜெக்ட், இப்போ 500 கோடி கிட்ட போயிடுச்சு. கடைசியாக தமிழ் சினிமாவில் 100 டேஸ் ஓடின ஒரே படம் ஆதவன். அதுக்கப்புறம் எந்த படமும் 100 டேஸ் ஓடலை. அஜித் வந்து இப்போ தான் காதல் கோட்டைகள் படம் பிரியிட்டு, தேவயானி ஹீரா அஜித் என் கதையில் முதல்லையே. காதல் கோட்டை எப்படி போயிட்டுருக்கு திரும்ப உங்களுக்கு? ஒன்று ப்ரொடியூசர் அதுக்கு என்ன தேவயானியை போடுவோம், ஹீராவை போடுவோம், அப்படி போட்டுருவோம். அப்படி போட்டோட அது காதல் கோட்டையாவா சார், கல்யாண கோட்டை தான். அஜித் தேவயானி ஹீரா மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்பாட்டில், ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் போகிறேன் வேறு ஷூட்டிங் அடிக்கிறதுக்கு. எவனா பண்ணுவான் நான் முதல் டேரக்டர், மற்ற ஹீரோன் என்ன பண்ணுவான், வெளில போடான்ட்டு போயிலே இருப்பேன். நான் இங்கே ஹீரோ உட்காந்துருப்பேன், நீ வேற படம் நடி, வேறு படம் டைரக்ட் பண்ண போனோட படம் நடிக்க போறியா நீ? அந்த சுச்சுவேஷன் எப்படி சமாளிச்சிங்க? அதான் தான் கார்த்திக் நம்மளை பார்த்து என்ன ரமேஷ்ண்ணா 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது, அதை விட்டுட்டு நடிக்க வரியே, அது இது ஓடாத படம் ஆச்சுன்னு அவர் வேறு வேறு பேச்சு நிற்கிறார். என்ன வியூவர்ஸ் எல்லாரும் ஒரு சுபமான வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய செலிபிரிட்டிஸோட ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி வந்து பார்க்க போறோம். இவரை வந்து தமிழகத்துல தெரியாத ஆளுன்னு சொல்லி யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிக பிரபலமான ஒரு நபரை வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் யாரா இருந்திருக்காரு அப்படின்னா, முக்கியமா எழுத்தாளராக இருந்திருக்காரு, நகைச்சுவை நடிகராக இருந்திருக்காரு, கௌரவ நடிகராகவும் இருந்திருக்காரு, அதை விட முக்கியமா இயக்குநராகவும் இருந்திருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், என்ஜாய் பண்றேன். அப்புறம் சார் வந்து நான் வந்து நேயர்களுக்கு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுக்கும்போது நகைச்சுவை நடிகர் அப்படின்ற ஒரு இன்ட்ரடியூஸ் வந்து கொடுத்துருந்தேன், கூட வந்து இயக்குனர் அப்படின்ற இன்ட்ரடியூஸ் கொடுத்துருந்தேன், எழுத்தாளர்ன்ற இன்ட்ரடியூஸ் கொடுத்துருந்தேன். இன்னும் வந்து நேயர்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்குது உங்களை பற்றி. அந்த ரெண்டு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னடா வந்து பட்டிமன்ற நடுவராக இருக்கீங்க, அதை விட முக்கியமானது ஒரு தமிழகத்துக்கே தெரியாத ஒரு விஷயம். இப்போ சமீபத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நீங்கள் தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு சகல முறையாக வர்றீங்க அப்படின்னு. கரெக்ட், பட்டிமன்ற நடுவர்னால் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஞானசம்பந்த ஐயாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி, ஏன்னா ஒரு முறை ஜெயாட்டிவில் அவர் இறந்துட்டார், அவர் ஃப்ரெண்டு பேர், நல்ல ஃப்ரெண்டு அவர். அவர் அவர்தான் சார், நீங்கள் வாங்க கலைவாணத்துக்கு வாங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, சரி கலைவாணத்துக்கு ஏதோ ஃபங்க்ஷன் கூப்பிட்றேன், ஞான சம்பந்தம் பேசுகிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்தில். சரி நாங்கள் போனோம், ஞானசம்பந்த நீங்கள் பேசுங்க ஒரு பக்கம்னார், என்ன பட்டிமன்றம் பேசவா விளையாடுங்களா, எனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை திருப்பி வச்சு, அப்போ பேசுங்க, எப்படி பேசுவீங்க, நான் 2-3 வார்த்தையெல்லாம் பேசுனேன், நான் இதை போது டெவலப் பண்ணிக்கலான்ட்டேன். அப்படி தான் முதல் முதல் பேசினேன். அதுக்கப்புறம் டெவலப் ஆகி பட்டிமன்ற நடுவர் வரைக்கும் வந்துட்டேன். அப்போ இப்போ சேலத்தில் நத்தி 6ஆம் தேதி சேலத்தில் நெத்திமேடு முத்து அவர், அவர் வந்து எம்ஜிஆர் ரசிகமன்ற தலைவர், அங்கே அவார்டுக்கு கவுன்சிலராக இருந்தவர், அவர் பட்டிமன்றம் இருந்தது. 14-15 இங்கே பழனியில் அவர் பட்டிமன்றம் இருந்தது. அப்படி பரவாயில்ல, சனி ஞாயிறு அதான் புக் பண்ணிடுவாங்க அப்படி இருந்தாலும் பட்டிமன்றத்தில் இடப்பட்ட நாளில் தான் நாங்கள் உங்களை பிடிச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம். சரி, இந்த விஷயத்தை சொல்லுங்கள், எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்கள் சகல பாடி முறவுகிறது. அது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா, விஎன் ஜானகி வந்து எங்கள் அப்பாவுடைய அக்கா பொண்ணு, அக்கா பொண்ணு. விஎன் ஜானகி எங்கள் அப்பாவுக்கும் அப்பா தாத்தா யாருன்னா பாபநாசம் சிவன், அவருடைய தம்பி தான் ராஜகோபால் ஐயர். இந்த ராஜகோபாலுடைய ஒய்ஃப் தான் விஎன் ஜானகியோட அம்மா. அப்போது ஜானகியம்மா வந்து கோட்டயத்தில் வைக்கத்தில் இருக்கும்போது ஸ்கூலு டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் கும்பகோணத்தில் சேர்ந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து பாம்பே ஜென்ரல் ஒர்க்ஸ்னு ஒரு படம் கம்பெனி பாம்பேயில், ஜென்ரல் மோட்டார்ஸ், அதில் மேனேஜராக இருந்தார். எங்கள் அப்பா நல்லா படித்தவர், அவரை கூப்பிட்டு இதுமாதிரி என்ன பொண்ணு இப்படி ஏதாவது சினிமா ட்ராமாங்கம்மனு சுற்றி எதாவது பண்ணுறானோன்னு அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு விஎன் ஜானகியம்மா கூப்பிட்டு வந்து நடிகை ஆக்கினார். நடிகை ஆக்கின பிறகு விஎன் பெரிய நடிகை ஆகிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அபூர்வ சிந்தாமணி, 1000 தானே அபூர்வ சிந்தாமணி திரும்ப உங்களுக்கு படம், அந்த படத்துக்கெல்லாம் எம்ஜிஆர் சைடு ஆர்டிஸ்ட் தான். அப்போ ராஜகுமார் தான் ஒரு ஹீரோ ஆகிறாரு. சரி, அப்போது வந்து அதில் வந்து இவங்க நடித்த மருதநாட்டில் ரெண்டு பேர் பேரானாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பாசம் வந்தோடனே கல்யாணம் பண்ணின்னு எம்ஜிஆர் ஆசைப்பட்டார். அது நீங்கள் நான் என் பிறந்தேன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு எம்ஜிஆர். அதில் பார்த்துட்டு 5 சாப்டர் எங்கள் அப்பா பற்றி எழுதியிருப்பார். கார்டியன் கார்டியன் எழுதி பேர் சொல்லியிருக்க மாட்டேன், கார்டியன் கார்டியன் எழுதியிருப்பார்.
அது வந்து எப்படின்னா அந்த காட்சியெல்லாம் இப்போ நினச்சோன்னு ஒரு அதிசயமாக இருக்குது நமக்கு. அவர் எழுதுகிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுதுகிறாரு, நான் போய் வியஞ்சானி வீட்டுக்கு போனேன் பெண் கேட்கறதுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்காக. அப்போது அந்த கார்டியன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சிகரெட்டை வாயில் ஊதியவாறு என்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். வியஞ்சானி அம்மா பின் வியஞ்சானி பின்னாடி நின்று கொண்டு ஒன்றும் பேசாதீர்கிட்ட சண்டை போட சைகை காட்டுகிறார். எனக்காக கோபம் புத்து கொண்டு வருகிறது. நான் ஒன்று உங்கள் சொத்துக்காக உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ண வரல, எனக்கு உண்மையிலே பாசையில் அவளை நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வர அந்த கோபத்தில் இருக்கிறேன். அவள் என்னை அடக்கி அடக்கி விட்டு விட்டார் அப்படின்னு நான் படித்தா ரொம்ப காமெடியாக இருக்கும். அப்போ தான் நினச்சிக்கினேன் அப்போ எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ தென்னாவில் எம்ஜிஆர் முன்னாடி சேர்த்து பிடிக்க முடியுமா? அது வந்து அவர் வளர்ந்து வர்ற சுச்சுவேஷன் இல்லை, ஹீரோ ஆகிட்டார். ஓ, நாமளெல்லாம் ஹீரோ ஆகிட்டு தான் அப்போ தான் அவங்க லவ் ஆரம்பிச்சு ஹீரோ ஆகிட்டார். ஆனால் வியஞ்சானி கொஞ்சம் டாப் லெவலு, இவர் கொஞ்சம் செகண்ட் கிரேட் மாதிரி அடுத்த அந்த காலகட்டத்தில். அப்போ எங்கள் அப்பா நினைக்கிறாருன்னா நீ சொத்துக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வர அப்படி தான் யார் நினைப்பாங்க, வளர்த்தவர்கள் தான் நினைப்பாங்க. அப்படிலாம் நிறைய இருக்குது கதை படிக்க போனால். அதனால் வந்து அப்படி தான் கொண்டு வந்து கார்டின் கார்டின் பேர். அதுக்கப்புறம் கேஸ் போட்டார் எங்கள் அப்பா அந்த கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டார் சரி கேஸில். ஏன்னா எங்கள் அப்பாவே வாதாடுவார் கோர்ட்டில். அந்த காலத்தில் இங்கிலீஷ் பிஏ ஆனர்ஸ் படித்தவர் ஃபுல்லாக கோர்ட்டில் வாதாடுவார். எம்ஜிஆர் தோத்துட்டார் கேஸில். அப்போ கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு தான் வியஞ்சானிக்கும் எம்ஜிஆருக்கும் சட்டபூர்வமான கணவன் மனைவி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. சேர்ந்தா வாழ்ந்தாங்க, ஆனால் சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்கப்படல. அது வந்து அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வயசு என்ன இருந்திருக்கும்? அந்த ரொம்ப வயசு அது. அப்புறம் குழந்தை கூட திரும்ப சொல்ல முடியாது, பிறந்து கூட இருக்க மாட்டேன் சொல்ல முடியாது அந்த நேரத்தில். அதெல்லாம் எனக்கு அப்புறமா இதெல்லாம் எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டு ஒரு புக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா நான் ஜானகமாக ஒரே ஒருத்தர் தான் பார்த்தேன், என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அழைப்பு இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஜானகிமாவுக்கு ஒரு பையன் இருக்கார் ஆல்ரெடி, அவர் வந்து சுரேந்தன் சொல்லிட்டு அவர் வந்து என் தங்கை மீரா ரோட் போட தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நான் அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னேன் ஒருத்தர்கிட்ட சொன்ன கிடையாது. நான் எம்ஜிஆர் உறவினர்னு இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட இருக்காது, இப்போ தான் சமீபத்தில் வெளியே வருது. அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்ன கிடையாது. தெரியும் போது இன்னும் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதில் வந்து நான் சத்யராஜ் எல்லாம் சாப்பிட்ருக்கேன் உள்ள யார் தான் நடிகர். அப்போ தீபன்னு அவருடைய அந்த நிலா வந்து நான் கையில் பிடிச்சேன் பாரதா அட்ரஸ் பண்ணார். அவர் வந்து சாப்பிட வந்தார், அவர் எங்களோட சாப்பிட்ருக்கார். அப்போ தீபன் கேட்குறார் சத்யராஜை பார்த்து, ரமேஷ் கண்ணா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. சத்யராஜ் கோவன் தெரியுமான்னு சொல்கிறேன். நான் அவர் எவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், இப்போ தான் மகா நடிகர்கள் படம் பண்ணி பெரிய இட்டு போயிட்டுருக்கு, தெரியுமான்னு கேட்குறேன். உங்களுக்கு நடிகராக தான் தெரியும், அவர் எங்கள் குடும்பத்துக்கு ஒரே தாய் மாமன் அவர் தான் அப்படி. அவங்க குடும்பத்துக்கு எங்கள் அப்பா எப்படி அவங்களுக்கு தாய் மாமனோ அடுத்த ஜென்ரேஷன் நான் தான் மாமன் இப்பவும். அப்புறம் தான் எல்லோரும் அதை பற்றி வெளியே சொல்ல ஆரம்பித்தாங்க. அது குமார் ராஜன் நம்ம வக்கீல் இருக்கார், இந்த தாய் சத்யா ஸ்கூல் இருக்கு இல்லையா, தாய் சத்யா அந்த அடையாறு சத்யா ஸ்டூடியோ ஒரு காலேஜ் இருக்குது ஜானகம்மா காலேஜ், அதுக்கு அவர் தான் ஃபார்மர் தாளாளர். அவரும் சொல்ல ஆரம்பித்தார் வக்கீல் அவர். அதுக்கப்புறம் அந்த அம்மா அவருடைய சுரேந்திரனுடைய டாக்டர் கவிதா இருக்காங்க யூஎஸ், எல்லாமே இப்போ யூஎஸ் போயிட்டாங்க. எல்லா பசங்களும் அவங்க சொந்தக்காரங்கள் எல்லாமே யூஎஸ் தான். அவங்கெல்லாம் இப்போ தான் நம்மளை பார்த்து அங்கீகரித்து இப்போ நல்லா பேசுகிறாங்க. அது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அதான் ஏன் நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்துக்கிட்டீங்க? வெளிப்படுத்தி என்ன பிரச்சனை சொல்லு பார்க்கலாம். வெளிப்படுத்தி அதனால் நம்ம என்ன லாபம், நம்ம உழைச்சி நம்ம முன்னேறணும். நம்மளோட உழைப்பில் அதை செல்வன் நண்பன் ஒருத்தருக்கார் ஃபேஸ்புக்கில் இருப்பார் பாருங்க, அவர் தான் முதல்ல பெரிய கட்டுரை எழுதினார். இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ பெரிய உறவை வைத்துக்கிட்டு வெளியே சொல்லாமல் தானே முன்னேறி தானே கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா ஹீ இஸ் ஹேட்ஸ் ஆஃப்னு அவர் எழுதினார். அதான் உண்மை. நம்ம வந்து நம்ம உழைப்பில் வர்றோம், அடுத்தவங்களோட தயவில் நம்ம வரக்கூடாது. அப்படியே வந்து தான் நிற்காது. நமக்கு திறமை இல்லைன்னா என்ன தான் நம்மளை மற்றவங்க சப்போர்ட் பண்ணாலும் நம்ம ஜெயிக்க முடியாது. அதான் உண்மை. சரி, இப்போ உங்களுடைய அந்த ஆரம்ப கால பயணம் அப்படின்றது திரைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, திரைப்பயணம் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் இப்போ நான் யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஃபீல்டில் இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சது, என்ன மாதிரி வந்து போயிட்டு இருந்தது? எங்களுக்கெல்லாம் ஃபீல்டே கிடையாது, எங்களுக்கெல்லாம் ஒரே ஃபீல்டு சினிமா தான். எனக்கு இல்லை, எங்கள் அம்மாலேருந்து அதுதான் ஃபீல்டு. எங்கள் அப்பாவை தான், எங்கள் அப்பா வியஞ்சானி தாய் மாமன் கார்டியன், அவர் ஃபுல்லாக படம் ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது எல்லாருமே அவர் தான் ஃபுல்லாக. அவங்களுடைய எல்லா விஷயமும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க, செக் வாங்கிட்டு போகிறது எல்லாமே. எங்கள் அம்மா வந்து அதே மாதிரி
சிரியன் கிறிஸ்டியன்கள் அவங்க வந்து எறணாகுளத்தில் ஓடி வந்து ஜெமினியில் சேர்ந்துட்டாங்க. ஜெமினியில் பெர்மனன்ட் டான்ஸர் அவங்க. சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா கதை அது மாதிரி வந்து ஆடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி பிரம்மாண்டமான படம் வந்ததே கிடையாது, இப்போவும் எடுக்க முடியாது. பென்னரில் எப்படி சேரக்டர்ஸோ அது மாதிரி ட்ரம் டான்ஸ் இப்போ எடுக்க முடியாது அவங்களால, நினச்சா கூட. அப்படி ஒரு ட்ரம்ஸ்லாம் அவங்க ஆடுவாங்க. அப்புறம் நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் பக்த மீரால் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் லட்சுமி படத்தில் வந்து ஓப்பனிங் இவங்க கிருஷ்ணராவ் வருவாங்க, பாலகிருஷ்ணன் சின்ன கிருஷ்ணா, அது மாதிரி நடித்து அப்புறம் ட்ராமா நடத்தி சீன் செட்லாம் வாடகைக்கு விட்டு இப்படி ரொம்ப சினிமாவுக்கு ராகினியெல்லாம் வச்சு ட்ராமா போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வேறு அப்போது வந்து மனோகர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்க அடுத்த தெருவில் வாழ்கிறாரு. அவர் நிறைய நாடகங்கள் போடுவார், பிரம்மாண்டமாக நாடகங்கள் போடுவார். அப்போ ஒரு குழந்தை நட்சத்திரம் ஒன்று வேணும், ஒரு 6 வயசில் பையன் வேணும்னு என்ன கூட்டு போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ராமா, 6 வயசுலேருந்து 10-11 வயசுக்குள்ளே ஒரு 1000 ட்ராமா நடிச்சிட்டேன். அப்புறம் ஜனாபி ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கியிருக்கிறேன், பாவேந்தர் பாரதிதாசன் அவார்டு வாங்கியிருக்கிறேன். அப்புறம் எல்லா நடிகர்கள் ஜெமினி சாவித்ரி எஸ் ஸ்ரீரங்கம் எல்லாம் அந்த ரோடு தான், எங்கள் ரோடு தான் அது, ஹைபிள ரோடு. அங்கே தான் நம்ம இவர் படித்தார், ஏஆர் பின்னாடி படித்தார். அங்கே தான் ஸ்ரீதேவி வந்து தங்கியோட கிளாஸ்மேட்டு, அப்படி ஸ்ரீதேவி அவங்க அப்பா எங்கள் அப்பா ஃப்ரெண்டு. அப்படி சினிமா ட்ராமா நடித்து நடித்து அதுக்கப்புறம் எங்கே வேறு புத்தி வருமா வருமா படிப்பே வராது, படிப்பே எப்படி வரமாட்டேன், சினிமா ட்ராமா பார்த்தாச்சு. அப்போ சினிமா தான் என்னமா வரும், அதுக்கப்புறம் சொந்தமாக ட்ராமா நடத்தணும் சங்கராலயான்னு சொல்லிட்டு சோமனச்சந்திரன் நான் ட்ராமா நடத்தணும். அப்போ எங்கள் அண்ணன் முரளிதரன் ஒத்துருந்தார், அவர் தான் எங்களுக்கு ட்ராமாலாம் சொல்லிக் கொடுப்பார், எப்படி நடிக்கணும் எப்படி பேசணும். திடீர்னு ஒரு பாம்பே போயிட்டு வந்துடுவார், வந்துட்டு ராஜ்கபூர் தெரியுமாட அவளுக்கு, ஜிஸ் தேஷ்மே கங்கா பக்தியை நம்ம அப்படியே மெல்ல பார்ப்போம், இன்னமும் சொல்கிறாரு ஐயா அப்படி அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லி எங்களை அப்படி உருவேற்றி விட்டது, பிளட்டை கொண்டாந்து ஏற்றிருந்த அவர் தான். அப்படி அப்புறம் சொந்தமாக ட்ராமா நடத்தணும், அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க சான்ஸ் ரெடி ஆகுவோம். ட்ராமாக்கள் நாங்கள் நடத்துகிற ட்ராமா யார் பார்ப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் மௌலியெல்லாம் பிசுவெல்லாம் கலக்கிற ட்ராமாவில், அப்போ நாங்கள் போய் எங்கள் ட்ராமா எடுபடுமா? அப்புறம் ஒர்க் அவுட் ஆகலை, அதுக்கப்புறம் போய் நடிக்க டிரான்ஸ் ரெடி, அது கிடைக்காமல் பாரதிராஜா பாலச்சந்தர் விட்டுக்கலாம் ஒரு 365 நாள் சைக்கிள்லேயே டெய்லி போய் ஒன்றும் நடக்கலை, கடைசி வரைக்கும் நடக்கலை. அதுக்கப்புறம் உதவி இயக்குனர் ஆகி காரைக்குடி நாராயணம் மேலே சேர்ந்து, அப்புறம் பாண்டியராஜன் சேர்ந்து, அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி பாண்டியராஜன் ஒரு படம் பண்ணால் நின்று போச்சு படம், நின்று போச்சு சென்சர் ஆகி நிறுத்திட்டார் பாண்டியராஜன் நிறுத்திட்டார் படத்தை. எல்லோரும் சொல்லிட்டாங்க ரமேஷ் கண்ணா வந்து அவங்க மார்க்கெட் காலின்னு, அப்போல்லாம் ஒருத்தர் மார்க்கெட் ஒருத்தர் காலி ஆகுமா எல்லாம் அவங்கவுங்க நினச்சிக்கிறது அந்த நேரத்தில். அப்புறம் அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் சந்திரநாத் ஒத்துருந்தார், அவர் வந்து பிபாஸுடைய கோடைட்டர், அவர் அவருக்கு அவர் சந்திரகமல் ரெண்டு பேர் தான் இதில் ஏட்டிக்கு போயிட்டு கதை வசம், அதனால் என்னோடய டேலண்ட் அவர் தெரியும். அவர் என்னை கூப்பிட்டு போய் ஆரத்தி எடுக்கின்ற படத்தை ஃபஸ்ட்டு வசனம் எழுத சொன்னார். அப்போ அது வசனம் எழுதும்போது நானும் விவேக்கும் முதல்ல ஹியூமர் கிளப்பில் ஃப்ரெண்டு. அப்போ விவேக்கை கூப்பிட்டு வந்து நான் அதில் கேரக்டர் கொடுத்து பெரிய லெவலில் நடிக்க வச்சு, அப்புறம் நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, அப்புறம் நாங்கள் டாப் டக்கர் ஒரு சீரியல் பெரிய லெவல் சீரியல்லாம் பண்ணி எங்களுக்கு நல்ல நட்பு வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார் புரியாத புது ஹிட் அடிச்சிட்டார், அவர் வந்து புது வசத்தில் கோடைட்டர், அப்புறம் அவரே புது புரியாத புது படம் எடுத்து 100 டேஸ் பெரிய ஹிட்டு, அதுக்கப்புறம் புது காவியர் படம் ஆரம்பித்தார். அந்த படத்துக்கு டிஸ்கஷன்லாம் ஆள் வரும் போது விவேக் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தானே, வேறையாக இருக்காங்க கூட்டு விட்டப்பல, அப்படி தான் ரவிக்குமார் சேர்ந்தேன். அது இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்னதான் வந்து ஃபேமிலி சினி ஃபீல்டில் இருந்தால் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் சிரமம் இல்லை, படு சிரமம், நீங்கள் நினைக்கிற சிரமம்லாம் கிடையாது. வாடகை கட்ட முடியாது, நீங்கள் வேறு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, ஒன்றும் ரவிக்குமார்கிட்ட போனப்போ தான் சம்பளமே பார்த்தேன், அது வரைக்கும் யாரும் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. ஆண் பாவம் சூப்பர் டூப்பரிட்டு படம் ஃபைனல் செட்டில்மெண்ட் எங்களுக்கு தெரியுமா? எனக்கு உத்தமன் பொன்மிடாஜன் 1000 ரூபா ஃபைனல் செட்டில்மெண்ட்டு 1000 ரூபா. அந்த 1000 ரூபாவில் நாங்கள் கணக்கு பிரித்து 300 எடுத்தால் 900 ஆச்சு, மீது 100 ரூபா ஆகுது. அப்போ 33 குறானோ, அப்போ 99 இன்னும் 1 ரூபா அது மரியாதை பிரிச்சுக்கிறா சண்டை சண்டை எனக்கு பொன்மொழி உத்தமிழ்கள் சண்டை 33 பைசா கூட மரியாதை அப்படின்னு அந்த அளவுக்குலாம் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கோம் நாங்கள். அதெல்லாம் ஒரு காலம். சரி, நீங்கள் வந்து சின்ன வயசில் பழம் பெரும் நடிகர்களோட சேர்ந்து நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க. ஆமாம், அவங்களோட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா? படம் பண்ணால் நான் வந்து பிரேம் நசீர் படம் ஒன்று இருக்குது, குட்டி குப்பாயன் படம், 1964 அது ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என் தங்கை ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி படத்தில். அப்புறம் தான் கொஞ்சம் காலேஜ் ட்ராமாவுக்கு வந்துட்டேன். அப்புறம் பெருசாக ஒன்றும் ஆர்டிஸ்டோட பண்ணல, நடிகரான படம் தான் ஆர்டிஸ்டோட பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் உங்களுக்கு ஆர்வம் எதில் மிகுதி ரொம்ப ஜாஸ்தி, ஒன்று நடிப்புலையா இல்லை வந்து இயக்கத்துலையா? நடிப்பு தான் முதல்ல இருந்ததுங்க, எல்லாருமே நடிப்புக்கு தான் ஆசைப்பட்டு தான் வருவாங்க. நம்ம பார்க்குறது சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், சந்திரபாபு நாகேஷ்லாம் பார்த்து தானே வரோம். அப்போ அப்படி வரும்போது தான் நம்ம அந்த ஆசையை வரோம். ஆனால் அந்த சினிமாவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் ஞானத்தில் எடிட்டர் இருக்கிறாரு, டைரக்டர் இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டர் இருக்காரு, இல்லை ரெக்கார்டிங் இருக்காங்க, அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இருக்காரு, இதெல்லாம் நமக்கு தெரியுமா?
நம்ம பார்த்து எம்ஜிஆர் சிவாஜி நடிக்கணும் அவ்வளோதான். அப்படியே வந்து நடிக்கிறது ஆர்வம் வந்தோம். வந்தப்புறம் தெரிஞ்சு அப்படிலாம் சீக்கிரம் நடிக்கலாம் ஆக முடியாது, அது பெரிய தலை கிடையாது, அப்படி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகலான்னு முடிவு பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனேன். ஆனப்புறம் அப்படியே ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணும்போது ரவிக்குமார் விக்ரமன் எல்லாம் சூப்பர் ஹீரோ ஒன்றா படம் பண்ணுறவங்க. அப்போ விக்ரம் சார் என்னை பார்த்து தான் பையன் ஜாலியாக நான் எங்கே போனால் கலகலாம்னு பேசுவேன், அதனால் உன்னிட்டு தெளிவு கொடுத்தோம் படத்தில் கூப்பிட்டு என்ன ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு நடிகராகி விட்டு காசெல்லாம் மேலே போட சொல்லி இன்றைக்கி வரையும் வாங்கிட்டுருக்கு. அதுதான் உண்மை. சரி, அற்புதமான விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கீங்க. சூப்பர் ஸ்டார்லேருந்து படையப்பா படம்லாம் வந்து மறக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. சௌந்தர்யா மடம் கிட்ட வந்து இத்தனைக்கும் வந்து சௌந்தர்யா மடம் ரொம்ப ஃபேவரட். ஆமாம், அவங்ககிட்ட நீங்கள் அந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு போட்ட பாட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆமாம், அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அதாவது படையப்பா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உன்னிடத்தில் கொடுத்த படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரே நைட்டு தான் ஓவர் நைட் பெரிய ஸ்டார் ஆகிட்டேன் நான். இன்றைக்கி நைட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது படம், மறுநாள் காலில் பார்த்தா ரோட்டில் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. நான் என் அக்கா பொண்ணு ப்ரீஜாவில் வச்சுக்கிறேன், அவள் வேலை செய்கிறேன், அவளை ஸ்கூட்டரில் கொண்டு உடல் வந்து போகிறேன். போனால் ரெண்டு பெரிய தலை இருக்குது, நடுவில் ரோஜா நிற்கிறாங்க. ஒன்று எடுத்துக்க போஸ்ட் ஓட்டிட்டாங்கன்னு பார்த்தா கார்த்திக் தெரியுது, ரோஜா தெரியுது, இன்னொரு முகம் இருக்குது பெருசாக இருக்குது. பார்த்து தக்கன் ஒரு மாதிரி டவுட் வந்துது. போனால் அப்படி திரும்பி ரவிஸ் பார்த்தா என் முகத்தை ஒட்டி வச்சுருக்காங்க போஸ்டரில். ஆஹா, என்னடா நம்ம போஸ்ட்டு நம்ம முகம் போஸ்ட் வரைக்கும் வந்துடுச்சா அப்படின்னு பெரிய சந்தோஷம். அப்படியே யோசிச்சு அப்புறம் பெங்களூர் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அங்கே போனால் தியேட்டரில் பேனரில் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அப்புறம் கலகலப்புன்னு போன விஸ்வாரோட டைரக்டர் எத்தனையோ அடியோ 8 அடியோ என்னது 80 அடியோ இடத்துல ஒரு கட் அவுட் வைக்கிறாங்க எனக்கு. அப்படி பெரிய லெவல் வந்துச்சு, ஓவர் நைட் எல்லாமே வந்துடுச்சு எனக்கு சினிமாவில். அதனால் வந்து எப்போவுமே அந்த பரபரப்பு இருக்குல்ல, அது நம்மளை எப்படியுமே கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து விட்டுரும். அப்படி தான் வந்தது. சரி, உங்களுக்கு வந்து கதாநாயகனாக நடிக்கணும்னு நினச்சி வந்தீங்களா, இல்லை சும்மா ஏதாவது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பரவாயில்லடா நம்ம நடிச்சே? நான் தான் சொன்னேன், நான் நடிக்கிற ஆசையே அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டேன், நடிக்கவே முடியாது இனிமேல். வாணா அசிஸ்டன்ட் டைரக்டராகி டைரக்டர் ஆகிடுவோம். ஏன்னா டைரக்டர் வந்து எல்லாம் வணக்கம் வைப்பாங்க மாதிரி ஹீரோட அப்படின்வார், அது பெரிய போஸ்ட் போலக்குது அப்படின்ட்டு டைரக்டர் ஆகிடலான்னு ஆசைப்பட்டேன். அது எங்கே டைரக்டர் ஆனேன், அப்புறம் தான் அதுக்குள்ளே நடிக்கினாயிட்டேன், அப்புறம் டைரக்டர் ஆகிறேன். இப்படி ஆரம்பிச்சிங்கல்ல, அப்போ இன்னைக்கு வந்து இப்படி நடிக்கிறோம், நாளைக்கு வந்து நம்ம ஹீரோ ஆயிரும்டா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து? அந்த மாதிரி எண்ணெல்லாம் எனக்கு வரவே வரேன். ஏன் வரல? நிறைய கேட்டாங்க, நிறைய கேட்டாங்க சார் ஹீரோ எனக்கு மேடம் இருக்கே, ஒழுங்காக நானே கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் போராடி ஒரு காமெடி நான் இருக்கிறேன், நான் ஹீரோ பண்ணி இருக்கிற படம் போச்சுன்னு என்ன வருது, கேட்கல கூப்பிடல என்ன படுது, வேணவே வேணான்ட்டேன். எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க அந்த அப்போ அந்த சீசனில் முடிவே. கிருஷ்ணா கிருஷ்ணா படத்தில், கிருஷ்ணா கிருஷ்ணான் பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் ஒரு ஹீரோ, நான் ஒரு ஹீரோ அந்த படத்தில். அப்புறம் நான் நடித்த படம் எல்லாம் பார்த்தேன், நான் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி தான் வரும் கூட, அதை விட என்ன நமக்கு தேவைப்படும் இல்லையா? இல்லை சார், மற்றவங்களும் வந்து நம்பிக்கை வச்சாங்க ரமேஷ் கண்ணா அவர்கள் வந்து ஹீரோவாக போனால் ரொம்ப நல்லா இருக்குமே, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சு? நம்பிக்கை இல்லைங்க, வாழ்க்கையை நம்ம ஏங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போராடி ஒரு நடிகனான பிறகு அதை இழக்கிறது விரும்புவோமா? நம்ம சேஃப்டியாக இருக்க வேணாமா லைஃப்பில்? அது போயிட்டு ஆசைப்பட்டு பேராசை பேர் நஷ்டம் மாதிரி ஆகி போச்சுன்னா அவருக்கு கேள்வி, அந்த ஆசையை விட்டாச்சு அப்போவே போட்டை கட்டிட்டேன். சரி, இப்போ வந்து படையப்பா படத்தை பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து சேர்ந்து நடித்த நடிகர்கள் எல்லாமே வந்து இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேற லெவலில் இருக்காங்க. நினச்சி இல்லை, பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு வேற லெவலில் பார்க்கவே முடியாது. அஜித் விஜய், விஜயாவே அந்த பையன் கல்யாணத்துக்கு வந்தார், அஜித்தெல்லாம் பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியல. என் கூட நடித்த அத்தனை பேருமே இப்போ பார்க்க முடியாது, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அதனால் நான் இப்போ வேறு படம் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். சரி, அவங்கள பற்றிலாம் வந்து நம்ம நிறைய பேச போகிறோம், அதுக்காக இயக்கிய படங்களை பற்றி ஃபஸ்ட்டு பேசியிருக்கோம். ஒரே படம் தான் ஏற்கனவே தொடரும், அது ஒன்று தான். அந்த படத்தோட பாடல்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் பிளேலிஸ்ட்டில் ஒரு முக்கியமான பாட்டாக இருக்குது. இதில் என்னோடய பிளேலிஸ்ட்டில் அப்படியா? சூப்பர் சூப்பர், நான் எடுத்து காமிச்சிருவேன் உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் அடிக்கடி நான் இன்னைக்கு வந்து எஸ்டி கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், இன்னைக்கு வந்து அந்த படத்தில் அந்த பாட்டு இந்த சேர்ந்து வாழும் நேரம் பிரிந்து போவதா, ஆமாம், அந்த மாதிரி பாட்டு எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் பிளேலிஸ்ட்டில் சூப்பர் பாட்டு. ஏன்னா வந்து சென்டிமெண்டலாக வந்து அது இளையராஜா அட்டாக் பண்ணுச்சு, லாஸ்ட் நேரத்தில் அவங்க வந்து சாக போகிற நேரத்தில் கூட வந்து எப்படி இப்படி ஒரு கதை இப்படி ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இதை வந்து நல்லபடியாக கொண்டு போகணுன்ற ஒரு உணர்வு இது எதனால? அஜித் பண்ண இளையராஜா இசையமைத்த ஒரே அஜித் படம் நீங்கள் பண்ண தொடர மட்டும்தான், அதுக்கப்புறம் இளையராஜா அஜித் பண்ணவே இல்லை படம். அந்த படம் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு தெலுங்கு படம், அது தெலுங்கு படம்னுடைய ரீமேக் தான் அது கிட்டத்தட்ட. ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கொஞ்சம் அந்த பேஸ் மட்டும் தான் இருக்குது, சீன்ஸ்லாம் நான் மாற்றிட்டேன், இந்த காமெடி கம்படி எதுவுமே அதில் இருக்காது, ஏன்னா அது வந்து நம்ம ஸ்டைலுக்கு வரணும்ல. அதெல்லாம் அதில் கிடையாது, தெலுங்கு படத்தில் கிடையாது. வடிவேல் சார் கேரக்டர் அதெல்லாம் நான் கிரியேட் பண்ணி இங்கே பண்ணேன் தான், அப்படி தான் அந்த படம் பண்ணேன், தொடரும் படம் அப்படி தான் பண்ணேன், மற்றபடி வேற ஒன்று. அது அது என்னென்னா பெரிய குடும்பம்னு ஒரு படம், அதுவும் ஒரு தெலுங்கு ரீமேக் தான். அப்போ அதுக்கு நான் டைலாக் எழுதினேன்,
தெலுங்கு ரீமேக் படம் டைலாக் எழுதினேன். அப்போ அது 100 days போச்சு. அப்போ அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு ரமேஷ் கண்ணாக்கு ஒரு படம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே நான் நேராக பேர் வைக்க மாட்டேன் சார், இவங்க நான் என்ன வச்சு படம் பண்ணுறேன்றாங்க. ஏற்கனவே ஒரு படம் பண்ண 87 நின்று போச்சு. அதுக்கப்புறம் 5 நாள் ஒரு பூஜை போட்டேன், நின்று போச்சு சொக்கு பொடின்னு. அதுக்கப்புறம் 2 நாள் ஒரு ஷூட்டிங் பண்ணேன், நின்று போச்சு. இப்போ வச்சு என்ன வச்சு படம் எடுக்கிறானுங்க. மறுபடியும் ஒரு படம் எடுத்து நின்று போச்சுன்னா நீங்களும் வேலைக்கு சேர்க்க மாட்டீங்க, கோடாட்டு வேலையும் போயிடும் அங்கேயும். அதனால் நான் ஒழுங்காக பொள்ள கொட்டியில் காப்பாற்றிட்டுருக்குறேன், நான் பண்ண மாட்டேன்ட்டேன். அப்போ டேரக்டர் தான் சொன்னார், அந்த படம்லாம் ஃபைனான்ஸ் இல்லாமல் நின்றுருக்கோம், எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த படம் ப்ரொடியூசர் வந்து ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரட்டரி, ஸ்ரீராம் ரமணா அவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க. அவங்க வந்து ஃபிலிம் அப்போலாம் ஃபிலிமில் தான் ரிலீஸ் ஆகும் படம், இப்போ தான் சிப்பு. அதனால் எது இல்லைனாலும் ஃபிலிம் இருக்குது அவங்கக்கிட்ட, ப்ரிண்ட் அடித்து விற்றுருவாங்க, ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்படாது, ப்ரிண்ட் அடித்தா போதும் இல்லை உனக்கு. அதனால் காப்பா அதுக்கு அதுவும் நியாயமாக தான் தெரியுது, காசு இல்லைன்னா கூட இப்போ ஃபிலிம் இருக்கேன் அப்படின்ட்டு படம் பண்ணேன். அப்படி பேசிக்கிச்சு. ஃபஸ்ட் நாள் படம் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு விவேக் தான், விவேக் மணி ஒன்று வச்சு ட்ராக் எடுக்கிறேன், காமெடி ட்ராக் ஃபஸ்ட்டு டே. அப்போ 2 ஷாட் எடுத்து முடிச்சோடனே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷாட் வைக்கிறேன். அப்போ ஒருத்தன் வந்து காதலை சொல்கிறான், சார் ஷூட்டிங் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு. என்னடா இது, 2 ஷாட்டு கூட எடுக்கல, அதுக்குள்ள பா ஷூட்டிங் நிறுத்த சொல்கிறாங்க, காசு இல்லையாடா அப்படின்னு. சார் காசெல்லாம் இருக்குது சார், ஃபிலிம் இல்லை சார்கிட்ட போகிறான். எங்கள் ஃபிலிம் கம்பெனிலேயும் ஃபிலிம் இல்லை பார்த்துங்க. அப்போ அவன் மணிவன் என்னை கேட்குறாரு, ஏண்டா ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைனா நீ எல்லாம் எப்படி டைரக்டர் ஆட அப்படின்னு வெறுப்ப. அண்ணா சும்மா இருக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டுனா பவிஷன் எக்ஸைஸில் மாட்டிக்கிச்சு சார், ரிலீஸ் ஆகி ஒரு கஸ்டம்ஸில் பணம் கட்டு வந்துடுவாங்க, போகிற சுகம் தந்தேன். அப்புறம் வந்து மறுபடியும் ட்ராக் எடுத்தேன், 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஃபோன் பண்ணுறேன், எங்கப்பா லொக்கேஷன், லொக்கேஷன் ஆண்டாள் தியேட்டரு மனோரம் ஆச்சி தியேட்டர் அது மனோரம் அது அங்கே வந்துருங்கண்ணே. யோ லொக்கேஷன் அதில் வீடுல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், வீட்டுக்கெல்லாம் இனிமேல் போக முடியாது, ஷூட்டிங்கெல்லாம் ஸ்ட்ரைக்கு, பெப்சி படிப்பாடி பெரிய தகராறு நடக்குது, மறு நேரம் அங்கே வாங்க, அங்கெல்லாம் பாரதிஜா பாரதிஜா எல்லாம் வெயிட்டிங்கண்ணா. அங்கே போனால் ஷூட்டிங் 1.5 வருஷம் நின்று போச்சு. இனிமே அது கிடையாது. எப்படி நான் நடிகன் ஹீரோ ஆக மாட்டேன்னு முடிவு பண்ணானோ அதே மாதிரி இனிமேல் டைரக்ட் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா டைரக்ஷன் இப்போ வேறு லெவலுக்கு போயிடுச்சு. நம்மளே நாமே அறிஞ்சிக்கணும், நம்மளே தப்பான ஒரு கணக்கு போட்டக்கூடாது. நமக்கு என்ன தகுதி இருக்குது, இப்போ சினிமா ஃபீல்டு எங்கே இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கிட உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் அதான் உண்மை. நம்மளை தெரிஞ்சுக்கணும். இப்போ போய் நான் டைரக்ஷன் போனால் அஜித் என்ன சொல்ல போல, ரமேஷ் கண்ணான் நீங்கள் படம் எடுக்கும்போது 50 லட்சம் கூட ஆகலை போட்டு ப்ராஜெக்ட், இப்போ 500 கோடி கிட்ட போயிடுச்சு, நீங்கள் எப்படி டைரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி பக்கமே நான் போக மாட்டேன். ஆனால் கதை வசனம் எழுதுவேன், ஆதவன் எழுதினேன். கடைசியாக தமிழ் சினிமாவில் 100 டேஸ் ஓடின ஒரே படம் ஆதவன். அதுக்கப்புறம் எந்த படமும் 100 டேஸ் ஓடலை, எந்த படமும் ஓடலை. அப்புறம் இப்போ வந்து நீங்கள் விண்டேஜ் அஜித் சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஆமாம், அது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த டைமில் வந்து சம்டைம்ஸ் வந்து சில நேரத்தில் கோவப்படுறதுக்கான சுச்சுவேஷன் வந்திருக்குமா, இல்லை அவர் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரா, இல்லை நீங்கள் அவர் அவர் உங்களை ஹேண்டில் பண்ணாரா, நீங்கள் அவரை ஹேண்டில் எங்களுக்கு ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டு பேரும் திக்கு ஃப்ரெண்டு நாங்கள். ஏன்னா காதல் மன்னன்லேருந்து நான் சரண் விவேக் அஜித் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். காதல் மன்னன் படம் எடுத்தார் சரண் டைரக்ஷன், அதிலே நான் அவர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த படத்துக்கு வந்து விவேக் தான் அஜித் இன்ட்ரொடியூஸ் பண்ணது, அதனால் அது எங்களுக்கு எங்களுக்குள்ளே கோவம் வர சான்ஸே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே தெரியும் கஷ்டப்பட்டு தான் வரணும். அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. உதாரணத்துக்கு வந்து இந்த படம் நின்று போச்சுல, ஜெயராம் மீனா தான் ஹீரோ அந்த படத்துக்கு, தொடரும் படத்துக்கு ஆக்சுவலாக. அவர் மறுநாள் தான் ஷூட்டிங், அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஜெயராம் மீனா வரணும், அன்றைக்கி தான் ஸ்ட்ரைக்கு, 1.5 வருஷம் நின்று போச்சு, அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு என்ன வந்து சொல்கிறாங்க, நீங்கள் போய் அஜித்துக்கிட்ட கதை சொல்லுங்கள். நான் சொன்னேன், அஜித் வந்து இப்போ தான் காதல் கோட்டைகள் படம் பிரியிட்டு, தேவயானி ஹீரா அஜித், என் கதையில் முதல்லையே அஜித்துக்கு குழந்தை இருக்கும் என் படத்தில், ஓப்பனிங்கில் குழந்தை இருக்கும். அது எப்படி சார் பண்ணுவான் அவன், காதல் கோட்டை எப்படி போயிட்டு திரும்ப உங்களுக்கு ஒன்றை ப்ரொடியூசர் அதுக்கு என்ன தேவயானியை போடுவோம் ஹீராவை போடுவோம் அப்படி போட்டுருவோம், அப்படி போட்டோட அது காதல் கோட்டையாவா சார், கல்யாண கோட்டை தான் ஆகும், விளையாடுங்களா குழந்தைங்க சொல்கிறேன்னா, இல்லைப்பா நீ போய் சொல்லிட்டுவாப்பா சண்டை போடுறாங்க, என்னடா வம்பா போச்சு, நம்ம பெருப்பாக போய் சொல்கிறேன் அங்கே ஸ்விம்மிங் பூலில் கிண்டியில் இன்னொருத்தர் ஷூட்டிங் நடக்குது. அஜித் சும்மா ஒரு அவுட்டு சொல்லும்போது அதை பிடிச்சி சொல்லும்போது சொல்கிற ஸ்டைல் வேறு, பிடிக்காமல் சொல்லும்போது ஸ்டைல் இருக்குல்ல அந்த ஸ்டைல், அப்பா அப்பா இன்னொரு குழந்தை இருக்குதுப்பா அவனுக்கு, அதை பார்த்தா பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படியா, ஆ சரி சார் சரி சார் அப்படி சாப்பிட்டேன். ஏன்னா நான் காதல் மண்ணில் மீட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்துட்டேன். அப்புறம் கேட்டுக்கிறேன் பையன் யார் எப்படின்னா, ரவிக்குமார் அசிஸ்டன்ட் சார், பெரிய குடும்பம் பாசம், எங்கள் படம் தான் 100 டேஸ் ஓடிச்சு.
ஆனால் எந்த படம் எடுத்தாலும் வராது, சென்சாரானால் வராது, அஞ்சு நாள் பூஜை போட்டால் வராது, ரெண்டு நாள் ஷூட்டிங் நடந்தால் வராது. இந்த படமே ரெண்டு நாள் ஷூட்டிங் நின்று போட படம் 1.5 வருஷம் ஆச்சு எல்லாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி. நம்ம ஊரில் எப்படின்னா கொளுத்தி போகிறது நிறைய பேர் இருப்பாங்க சினிமாவில், அது ரொம்ப இயற்கை, அது அவங்க மேலே தப்பு இல்லை. அப்படி சொல்லணுன்னு அப்படியே அஜித் யோசிச்சாப்பிலப்பா பரவாயில்லையே, ரொம்ப கஷ்டப்படுறான் போல இதே, சரி ஓகே படம் பண்ணிடுவோம் அப்படின்றாரு. யாராவது சொல்லுவாங்களா? இளையராஜால் மியூசிக் கிடைக்காதுங்க புது டைரக்டருக்கு. நான் போய் இளையராஜா பார்க்கக்கூட இல்லை. ஆனால் இளையராஜாக்கு எனக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது, அந்த ஆண்பாவம் கன்னிராசி அப்போ மனைவி கருப்பு காசு படம் பெரிய பழக்கம் இருக்குது. மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டை வேறு பாடிருக்காரு. ஆமாம், அதனால் அது எனக்கு ரொம்ப பழக்கம் இருக்குது. இளையராஜா மியூசிக் போடுறாங்க, இவர் கிடைக்காது. ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் நடக்குது அஜித். அப்போ நான் விக்ரம் சார் படம் உன்னிடத்தில் கொடுத்த ஷூட்டிங் நடந்துட்டுருக்கேன், அங்கே ஒரு சீன் போய் நடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கு எல்லாம் மே தேவயானி வந்தாச்சு, அஜித் வந்தாச்சு, ஹீரா வந்தேன், எல்லாம் மேக்கப்லாம் போட்டு நான் ஷார்ட்லாம் வச்சுட்டேன். ஃபோன் விக்ரம் சார்கிட்டேருந்து, ரமேஷ் கண்ணா ஒரு ஹாஃப் டே வர முடியுமா? மே ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டுருக்கு. அஜித் வந்து பின்னாடி வந்து தோல்லை, என்ன ரமேஷ் கண்ணா என்ன ப்ராப்ளம்? இல்லைப்பா உன்னிடத்து அது உன்னிடத்தில் கொடுத்துக்கணும் தெரியாது, அந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட்டாகனு தெரியாது. விக்ரம் சார் எல்லா படத்துலையும் ஒரு ஒரு சீன் கொடுப்பாரு, அது மாதிரி ஒரு சீன் நினச்சி போனால் பார்த்து ரெண்டு மூணு சீன் நடிச்சிட்டேன், இப்போ நாலாவது சீன் அஞ்சாவது சீன் கூப்பிட்றாரு. அவர் கூப்பிட்றாருப்பா, என்னப்பா சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டார், ஒரு டைரக்ஷன் பண்ணுற 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சி கேட்டுக்க மாட்டேன்ட்டார். அப்படியா? ஃபோன் மேலே ஃபோன் பிரச்சனை வேறு வருது, நீங்கள் போங்க அப்படின்ட்டார் அஜித். மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு அஜித் தேவயானி ஹீரா மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்பாட்டில், ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் போகிறேன் வேறு ஷூட்டிங் அடிக்கிறதுக்கு, எவனா பண்ணுவான் நான் முதல் டைரக்டர், மற்ற ஹீரோன் என்ன பண்ணுவான், வெளில போடான்ட்டு போயினா இருப்பேன். நான் இங்கே ஹீரோ உட்காந்துருப்பேன், நீ வேறு படம் நடி, வேறு படம் டைரக்ட் பண்ண போனோட அப்புறம் நடிக்க போறியா நீ? அந்த சுச்சுவேஷன் எப்படி சமாளிச்சிங்க? அதான் அதான் இப்படி தான் சமாளித்தேன். அவர் அமிச்சா இல்லை, நான் எப்படி போக முடியும்? அங்கே போனால் கார்த்திக் நம்மளை பார்த்து என்ன இருக்குண்ணா 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது, அதை விட்டுட்டு நடிக்க வரியே, அது இது ஓடாத படமாச்சுன்னு அவர் வேறு வேறு பேச்சு நிற்கிறாரு. என்ன ஐயோ சார் சும்மா இருக்கு, நானே நொந்து போயிருக்கிறேன்னு. இல்லை இல்லை, உனக்கு ரொம்ப தான் தீவிர, அஜித் டேட் கொடுப்பாரா? ஏன்னா அஜித் நல்ல டாப் வந்துட்டு இருக்காப்பில. அப்புறம் பார்த்தா ஹாஃப் டே ஆக போகுது, நான் எப்படி விக்ரம் சார் எல்லாம் சண்டை போட முடியும்? அப்புறம் என்னை பார்த்தீங்கன்னா, ஓ ரமேஷ் நீ போகணும்ல? ஆமாம் சார், நாங்கள் எல்லோரும் வெயிட்டிங் சார். சரி சரி வாங்க, நீங்களும் அஜித் கார்த்திக் வந்து அப்படி இல்லைங்க, ரோஜா வீட்டு விட்டு அனுப்புவாங்க, வெளியே தள்ளி விடுவாங்க, தள்ளி விட்டுனா கார்த்திக்கும் நானும் கார்த்திக் வந்து நிற்போம், இனி அப்படின்னு போடுவாங்க டைட்டிலில், இன்டர்வல் பிளாக் அது வந்து நிற்போம், அதுக்கு தான் ஹாஃப் டே. என்ன பண்ணுறது, மூச்சை வாங்கினப்போ இல்லை கூட இல்லாத சீனுக்கு வந்து நீ அப்படியே வேஸ்ட் பண்ணுறியே அப்படின்னு கார்த்திக் என்ன வேலை வேட்பு பேசுகிறாப்பில். ஆனால் அந்த படம் ஓடுன்னு கார்த்திக் சத்தியமாக நம்பவே இல்லை, அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம், ஓவர் ரைட்டு பெரிய கொடு. அப்புறமா வந்து படம் எடுத்து இதெல்லாம் யாரும் செய்வாங்களா? முதல் டைரக்டர் இவ்வளோ பண்ண முடியுமா? ஒரு டைரக்ஷன் கிடைக்க சான்ஸ் கஷ்டங்க இந்த காலத்தில். கிடச்சி ஹீரோ வந்து உட்காந்துருக்கிறார் பார்த்துங்க. அதை விட ஹைலைட் என்னென்னா, உன்னிடத்துக்கு ரிலீஸ் ஆனவுடனே ரஜினி சார் கூப்பிட்டு படையப்பால நீ நடி அப்படின்றாரு. நான் சொன்னேன் உங்கள் படத்தில் ஒரு படத்தில் அச்சன் டைரக்டர் பண்ணால் 100 படம் டைரக்ட் பண்ண மாதிரி சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட சிரிச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்துருன்ட்டார். மைசூர் போயிட்டேன். ஃபைனல் எடிட்டிங் யார் பண்ணுறது? படம் முடிஞ்சிச்சு, ஃபைனல் எடிட்டிங் அப்படியே வச்சு உட்காந்துருக்காங்க எடிட்டரு ப்ரொடியூசர்லாம், நான் அங்கே போய் நடிச்சுட்டு இருக்கேன்.